வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பிரெடிக்ஷன்ஸ். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்பந்தப்பட்ட சேனல். நம்ம சேனலில் ஜோதிட ரீதியான பல கணிப்புகளை வழங்கியிருக்கோம். அந்த வகையில் இப்போ ஐசிசி ஓடி வேர்ல்டு கப் வெற்றிகரமாக போயின்னு இருக்கு. அனைத்து மேட்ச்களையும் நம்ம ஜோதிட ரீதியாக கணிச்சுன்னு இருக்கோம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கனாலும் இல்லை ஏற்கனவே பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். இது வந்து 8வது மேட்ச்சு, பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சு. 10/10/2023 செவ்வாய்க்கிழமை மதியம் 2:30 வந்து நடக்குது. மதியம் ஷார்ப்பாக வந்து 2 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கிற டைம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, லக்னம் மகர லக்னம் மேஷத்தில் ராகு குரு, சிம்மத்தில் சந்திரன் சுக்கரன், கன்னியில் புதன் சூரியன், துலாமில் கேது செவ்வாய், கும்பத்தில் சனி. இந்த கிரகங்கள் இந்த நட்சத்திரம் இந்தந்த ராசியில் இருக்காங்க. பாகிஸ்தான் அணியில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பேர் யாராருன்னு பார்த்தீங்கன்னா, 11 பேர் அதாவது பாசிபிள் அப்படி யாராருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபக்கர் சமான், இமான் உல் அக், பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், சவுத் ஷக்கீல், இஃப்டிகர் அகமத், சதாப் கான், முகமது நவாஸ், முகமது வாசிம் ஜூனியர், ஷகீன் ஷாஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப். இவங்களாம் வந்து பாகிஸ்தான் அணியில் இன்றைக்கி விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ். ஸ்ரீலங்கன் அணியில் பத்தும் நிசங்கா, குசல் பெரரா, குசல் மெண்டிஸ், சதீரா சம விக்ரமா, சரித் அசரங்கா, தனஞ்சயா டி சில்வா, தசுன் சனக்கா, துனித் வெள்ளலகி, தசுன் அமந்தா, மஹிரு குமாரா, மதிஷா பத்திரனா. இவங்களாம் வந்து இன்றைக்கி ஸ்ரீலங்கா டீமில் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸில் பிளேயர்ஸ். டாஸ் வந்து இன்றைக்கி யார் வின் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, டாஸ் வந்து பாகிஸ்தான் அணி இன்றைக்கி வின் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகமாக இருக்குது. பெஸ்ட்டு பிளேயர்ஸாக பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், சவுத் ஷக்கீல், இஃப்டிகர் அகமத், முகமது நவாஸ், ஹாரிஸ் ரஃப் ஆப்ஷனல் பிளேயராக சயீத் ஷாஃப்ரிடி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பாகிஸ்தான் பவுலர்ஸ் ஒரு டாப் ஆர்டர், ஸ்ரீலங்காவோட டாப் ஆர்டரை வந்து இன்றைக்கி என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அதுக்கடுத்து விக்கெட் வந்து மடமடன் விழுந்துடும். இன்றைக்கி வந்து ஒரு கட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பாங்க பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்காவை. ஒரு ஏஷியா கப் அளவுக்கு நடக்காது. இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போகாது. பாகிஸ்தான் ஆரம்பத்துலேருந்து தன்னோட ஆதிக்கத்தை வந்து செலுத்தின்னு இருப்பாங்க. ஓரளவுக்கு பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி பாகிஸ்தானில் சற்று அதிகமாகவே இருக்கும். எல்லாருமே வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சற்று அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து முகமது நவாஸ் அப்புறம் ஹாரிஸ் ரஃப் அதிகமாக ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் விக்கெட் எடுக்கிறதுனாலும் செகண்ட் ஸ்பெல்லில் ஒரு நல்ல விக்கெட் எடுப்பாங்க அவங்க. இதான் என்னோடய கணிப்பு. அப்புறம் ஸ்ரீலங்கா டீமில் பத்தும் நிஷங்கா பெஸ்ட் பிளேயர் சொல்கிறேன். பத்தும் நிஷங்கா, குசல் பெரேரா, குசல் மெண்டிஸ், சதீரா சம விக்ரமா, லஹிரு குமாரா, ஆப்ஷனல் பிளேயரா தசுன் சனக்கா அவர்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மேன் ஆஃப் தி மேட்ச் யார் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணி வின் பண்ணால் முகமது நவாஸ் அப்படி இல்லைன்னா ஹாரிஸ் ரஃப் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முகமது ரிஸ்வான் மேபி இன்றைக்கி டுடே நல்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புன்னு இருக்குது. ஸ்ரீலங்கா அணியில் பத்தும் நிசங்கா அப்படின்னா லஹிரு குமாரா வந்து நீங்கள் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்ரீலங்கா அணி பண்ணால். மறுபடியும் சொல்கிறேன், பத்தும் நிசங்கா அப்படின்னா லஹிரு குமாரா வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேட்ச் ரொம்ப முக்கியம், யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்காங்க ஏஷியா கப்பில். ஸ்ரீலங்கா இதில் பெரும்பான்மையான மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக. பட் இன்றைக்கி யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னாலும் இல்லை ஏற்கனவே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை. வேர்ல்டு கப்பில் யார் வந்து செமிஃபைனல் போவா, யார் வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க, அதையும் பாருங்கள். யாரும் எந்த பெட்டிங் ஆப்லையும் பெட் பண்ணாதீங்க, அப்படி பெட் பண்ணாலும் குறைஞ்ச அமௌண்ட்டு பண்ணுங்கிறீங்களே. சரி, இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அணி வின் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.